ना तप्पा नडंदुक्रनो इन्नकी ना पोय सोल्रनो इन्नकी ना ओळुक्कुम तप्पी नडक्रनो अन्नकी नीग यारु एन्न तंडिक्क वेंडा அந்த கங்கா மாதா ஜல மாதா அவளை என்ன தட்டிச்சிருவா அவளை என்ன தட்டிச்சிருவா என்ன இந்த தொழிலுக்கு வாக்கு சுத்தம் மனசு சுத்தம் ரொம்ப முக்கியம் ஐயா அதெல்லாம் சரி ஆனா செல்வராணியை பத்தி எங்களுக்கு தெரியும் அது போய் சொல்லாது தாயே என்ன மன்னிச்சிருமா मन्निप्पु केट्टुक्रे என்ன மாட்டி விட்டு அவங்க தப்பிக்கணும் நினைக்கிறது அது என்ன சார் நியாயமோ கர்த்துக்கு என்னமா நல்ல பொம்பளதான் இந்த வாத்தியாரும் நல்ல மனுஷன்தான் ஆனா இந்த விஷயத்துல என்ன அவங்க பலி கொடுத்துட்டு அவங்க தப்பிக்க பாக்குறாங்க உருப்பிட மாட்டடா நீ నేను మొదలెర్దే ఎల్లా విషయతు కదరేసన్ సార్ కిట సొల్లి అవర్ వాన్ పణికిటే దా ఇర్ందే వేనునా అవర్ కిటే కేలుంగో అయ్యా హిందమ్మా నల్ల పాడు వాత్యారు పాట్టు వాత్యారు అవంగ పాట్టు కేట్టు పారాటి అదుల అంద అమ్మా మయంగి అదకప్రు వాత్యార్ పాట్టు కేట్టు అంద అమ్మా పారాటి అదుల ఇవంగ మయంగి रात्रि वर्णिपार अलग वर्णिपार वर्णिपार पाकटांगो ஊர விட்டு ரெண்டு பேரும் ஓட போறதா வாத்தியார் சொல்லிட்டு இருந்தார் ஐயோ இது பாவமாச்சே தப்பா போதேன்னு நீரு கதிரேசன் சார் கிட்ட சொல்லி பிரேக் போட சொன்னேன் ஆனா அதுக்குள்ள என்னனுமோ நடந்து போச்சு சாமி பாவி இப்படி அடுக்கடுக்க வாய்க்குசாம போய் சொல்றியடா நீ விளங்கவே மாட்டடா நீ நல்லாவே இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா பாத்தீங்களா சாரு பாவம் பண்ணவனே சாபம் குடுக்குறா சாரு இந்த வாத்தியாரு அந்த அம்மாவுக்கு லவ் லெட்டர்லாம் எழுதுவா சார் எனக்கு படிச்சு காட்டுவா அவ்வளவு லவ் பண்றா சாரு வேற பஞ்சாயத்து தலைவரும் வாங்கோ அந்த லவ் லெட்டர் கதிரேசன் சார் வீட்ல இருக்கா இல்லன்னு நீங்களே பாருங்க வாங்க 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 சார் அந்த மாணிக்க வாசகம் ரச்சு ரச்சு படிக்கிறா அதுக்கு செல்வராணி சிரிச்சு சிரிச்சு வழிந்து சாரு அது ரெண்டு விரல இருந்து பாத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லெட்டர் எடுத்து பீரோ மேல வச்சிருச்சு சார் நான் காட்டுறேன் வாங்க சார் கொடுத்து தரங்க வாங்க சார் வாங்க சார் இதா படிங்க சார் நீங்களும் பாருங்க இந்தாங்க இந்த கர்மத்தை நீங்களே சத்தமா படிங்க இன்று மட்டும் இல்லை என்றும் உன் சொந்தமடி என் இதய ராணியே எந்தன் பேச்சும் மூச்சும் வாளும் வாழ்வும் இனி உன்னோடுதான் சீக்கிரமே சேர்ந்திடுவோம் உன்னை ஏற்பதற்கு காத்திருக்கிறேன் எப்போது நம் புது வாழ்வு எப்போது நம் புது வாழ்வு அப்படின்னு கேக்குறானா ஓடி போற பிளான் தானே இதுக்கு மேல விசாரிக்க என்ன இருக்கு ஐயா நம்பாதீங்க ஐயா
இதுவும் பாலகொண்டையா சூழ்ச்சி தான். ஐயா இது அவன் லெட்டர். என்னையா பேசுற? அவனுக்கு தான் தமிழ் எழுத படிக்க தெரியாத. இந்த கையெழுத்து யாரோடது? இந்த வாத்தியாரோட தான். ஐயா இது நான் எழுதுனது ஐயா. ஆனா இவங்களுக்கு எழுதல. இவன் மெட்ராஸ்ல ஒரு தமிழ் பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னா ஐயா. அந்த பொண்ணுகிட்ட குடுக்கறதுக்கு என் கையால எழுதி வாங்கினா ஐயா. எப்ப எழுதி கொடுத்த? நேத்து ராத்திரியா. பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கா இந்த வாத்தியாரு. வாழக்கொண்டையா கூட சண்டை போட்டுட்டு இருந்தவன், அவன் அயோக்கியன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன், எதுக்காக அவனுக்கு இவன் எழுதி கொடுக்கணும் கேளுங்க. அத ஐயா எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையும் எனக்கு எதிரா இருக்கியா. ஆனா நான் சொல்றது சத்தியம் ஐயா. இவன் நல்ல மாதிரி நடிச்சு என்கிட்ட எழுதி வாங்கினா ஐயா. யாருக்கிட்ட போய் சொல்ற? என்னை பார்க்காம மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருந்தே ஐயா. உன்கிட்ட நான் கெஞ்சினேனா? நான் மெட்ராஸ்க்கு போனதே இல்ல. எனக்கு அங்க ஒரு லவ்வர் இருக்கானு ஏன் முன்னாடியே கதை ஓடுறியா? தமிழ் எழுத படிக்க தெரியாத நேனும் லெட்டர் எழுதுனேனும் உங்க முன்னாடியே போய் சொல்றா பாருங்க சார். சரி பொண்டாட்டிய கூட்டிட்டு வரேன் சொல்லி ஏன் முன்னாடி தானே கார் ஏறி போனேன். அப்புறம் ஏன் திருப்பி வந்த? அப்படி கேளுங்க சாரு. உங்க முன்னாடி டிராமா பண்ணிட்டு நீங்களும் கதர் சாரும் சாவு வீட்டுக்கு போறது தெரிஞ்சு திரும்பி வந்து அந்த பொண்ண கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. சொல்லுப்பா போனவன் எதுக்காக திரும்ப வந்த? ஐயா நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல போய் கையெழுத்து போடலான்னு போனேன். அங்கிருந்து ஊர்ல என் பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணேன். இந்த மாதிரி நான் வரேன்னு என் சம்சாரத்துக்கிட்ட தகவல் சொல்லி பேசினேயா. ஆனா என் சம்சாரம் அதுக்குள்ள கிளம்பிட்டதாகவும் இங்கதான் வந்துட்டு இருக்கிறதாகவும் அவங்க தகவல் சொன்னாங்க ஐயா. அதனாலதான் என் திரும்பிக்க வந்துட்டேன். என்ன கதிரிசா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிய? என்ன தோணுது உனக்கு? முடிவா என்னதான் சொல்ற? என்னங்க சொல்றது? நான் என்னத்த சொல்றது? ஒரு ஆம்பளைக்கு இதை விட ஒரு அசிங்கம் வேணுமா? இத்தனை நாள் பொழைச்ச பொழைப்பு சம்பாரிச்ச மரியாதை எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறேன். எல்லா மான அவமானத்தையும் கூவி கூவி ஏலத்துல விடுற மாதிரி இருக்குங்க. இனிமே எந்த விசாரணையும் வேணாம். இப்படிப்பட்ட ஒருத்திய பார்க்கறத எனக்கு அவமானம். இவனுக்கு வேண்டாம். என் பிள்ளைங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு வெட்டி விட்டுருங்க. உங்க வாயில அப்படிலாம் சொல்லாதீங்க. கூட வாழ்னு நீ வந்த என் பிள்ளைங்க அனாதை ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஜெயில் தானே? எனக்கு எல்லாருமே முக்கியம் தாங்க. எனக்கு நீங்க முக்கியம், நம்ம பிள்ளைங்க முக்கியம். என்கிட்ட இருந்து நம்ம பிள்ளைங்கள பிரிச்சிடாதீங்க. உங்களுக்கு என் மேலதானே வெறுப்பு? என்னதானே பிடிக்கல? என்ன துரத்தி விட்டுருங்க. என் பிள்ளைங்களோட நான் போயிடுறேன். ஆனா என் பிள்ளைங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. முடியவே முடியாதுங்க. எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. அதுங்க ஆத்தா மாதிரி வளர்ந்துடக் கூடாது. ஒழுக்கம் கெட்டவன் நிழல் கூட என் பிள்ளைங்க மேல படக்கூடாது. என்ன கதிரேசா, என்ன இருந்தாலும் அவ பெத்தவ இல்லையா? அதையும் நீ பாக்கணும் இல்லையா? எதையா நான் பாக்கணும்? எதை பாக்கணும்? நான் பார்த்தது என்ன தெரியுமா? எல்லாரும் கேட்டுக்கங்க. என் பெட்ரூம் குள்ள நான் நுழையிறேன். தலையெல்லாம் கலைஞ்சு சட்டையெல்லாம் கசங்கி என் பெட்ரூம் குள்ள இருந்து இவன் வெளியே வரான். போய் பார்த்தா நிக்கிறாளே என் அருமை பொண்டாட்டி சேலைய கட்டிக்கிட்டு இருக்கா. அத பார்த்த பிறகு நான் வேற எதையா பாக்கணும்? ஒரு புருஷ பாக்குற விஷயமாயாது. உங்க வீட்டுல இதே மாதிரி நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு கோலம் விழுந்திருக்காது. சொல்லுங்க, எனக்கு என்ன நியாயம் சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க.
பாதகத்தை இவெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவ்வளவு மொட்டை அடிச்சு கருப்புலி செம்புலி குடுத்து ஊர்வலம் கூட்டு போனையா? வாக்கியாரோட வேட்டி சட்டையை அவுத்து மரத்துல கட்டுங்கடா. அவன் பொண்டாட்டி வந்து கண்ணால பாக்கட்டான். ரெண்டு பேரைய ஜோடியா கழுத மேல ஏத்தி அசிங்கப்படுத்தணும். மனுஷங்களா பாவீங்களா? பாவீங்களா? அபாட்டமா பேசுறீங்களா? அபாட்டமா பேசுறீங்களா? இங்க நிக்கிறாங்களே இந்த அம்மா நெருப்பு மாதிரியா? சபையில பாஞ்சாலி அசிங்கப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த அம்மா உத்தமியா? தப்பு பண்ணாத பத்தினி தெய்வம் ஐயா. யாரும் பக்கத்துல வராதீங்க, நான் துடிச்சிட்டேன். இந்த அம்மா மேல யாராவது கை வச்சுக்க தலை இருக்காது. எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்ல. நீ உயிரே போனாலும் எனக்கு ஒண்ணுமே இல்ல. யாரும் என் பக்கத்துல வரக்கூடாது. தைரியம் இருந்தா வாங்கடா. இங்க வாங்கம்மா, உங்களுக்கு பொண்ணு வாங்கம்மா, வாங்கம்மா, உங்க கால விழுந்து கெட்டி கேக்குற வாங்கம்மா. சரி சரி, பொண்ணு குடிச்சு போறா சரு. என்னையா, என்னென்னமோ நடக்குதையா? பாத்தீங்களா, நான் சொன்னதுல சரிதானே? ரெண்டு பேரும் போட்ட திட்டம் இப்ப நடந்துருச்சுல்ல சாரு. அவன் காரை வர வச்சது உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போகுதா சாரு? அவங்க ரெண்டு பேரும் நம்ம எல்லாரையும் முட்டாள் ஆக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. பாத்தீங்களா? போட்டோம். அந்த ஓடுகாலி போக வேண்டியவதான். ஆனா காலம் பூராவும் இத நினைச்சு நினைச்சு நான் வேதனைப்படுற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டால கட்ட வேகிற வரைக்கும் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன்.